హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్ రౌండర్ యూట్యూబ్ ఛానల్. కాబట్టి ఇదా పీకేఎల్ నా యూ ముంబా 42-40 జేజెచ్చి పట్నా పరిస్థితి తెలిసిరుకో పోన వంటే ఏ సార్ పట్నా పరిస్థితి పేసలని నరే పేరు కేటింగ్ అప్పుడే నేను சொல்லிருந்த ఆఫీస్ వెళ్ళే వెళ్ళి ఊరు పోయిருக்கு செவ்வாய்க்கிழமை உள்ள வீடியோ வராதுன்னு எனிவே இப்ப கரெக்ட்னு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சுதாகர் ஸ்டார்டிங் 7ல இறங்கناங்க. தேவாங்க ஆல்சோ சந்தீப் அப்புறமா சப்ஸ்டிட்யூட்டா வந்தாரு. ஃபர்ஸ்ட் ரைட் தேவாங்க எடுத்தாரு, பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு. அவர் ரொம்ப இஸ் எ கிரேட் யூனோ அத்லீட். அவரோட ஃபிட்னஸ் ஆகட்டும், அவரோட யூனோ இன்டெலிஜென்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸில் வீக் எங்கே யார் யார் என்ன வீக்குன்னு அவேர்னஸோட வர்றாரு. இவ்வளோக்கு வரும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லை, ஃபென்டாஸ்டிக்காக விளாடுவார் தேவாங்க. சூப்பராக அவர் பர்ஃபார்ம் பண்ணார். ஸ்டார்டிங்லேயே தேவாங்க ஆயான்றவர் தான் ரைடு எடுத்து 5வது நிமிஷம் தான் ஃபஸ்ட் ரைட்டே கிடைச்சிது சுதாகர் எம்டி ரைட். அதுவும் அப்புறம் ஆயான் அவரும் நல்லா விளையாடி அவர் 2 பாயிண்ட் அவர் எடுத்துகிட்டு வந்தார். சூப்பர் அத்லெட்டிசம் ஜம்ப் பண்ணி அப்படி இப்படி எப்படியாதுன்னு. அப்புறம் இப்போ உடனே மாற்றிட்டாங்க சுதாகர் ரீப்ளேஸ் வித் சந்தீப். சுதாகர் வெள்ளவா பாண்டு. அதுக்கப்புறம் பாயிண்ட் இமீடியட்லி 11-11 ஆச்சு. சந்தீப் வந்தோடனே ஒரு பாயிண்ட் எடுத்தார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சித்தில் சூப்பருங்க ரன்னிங் ஹேண்ட் டச் ஒன்று பண்ணிட்டு போனார்ல, அங்கேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. 10வது நிமிஷத்தில் சூப்பர் டேக்கல் மும்பை. சப்போஸ் டு பி ஆல் அவுட் ஆகிருக்க வேண்டியது அங்கே தப்பிச்சிட்டாங்க அவங்க. அண்ட் தேவாங்க அவுட் பண்ணிட்டாங்க அதுவும் சூப்பர் டேக்கலில். யார் மஞ்சித் அண்ட் ஜஃபர் தானிஷ் ரெண்டு பேருமே ரைடரு. ஜஃபர் தானிஷ் தான் ஆல்ரவுண்டர் பாருங்கள், ரைடரு. அவங்க சேர்ந்து சூப்பர் டேக்கலில் அமுக்கிட்டாங்க அந்த தேவாங்க. அவர் பயங்கர பர்சனாலிட்டி வர தேவாங்க, அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நிறுத்த முடியாது. 7 பேரால் நிறுத்தமோ 2 பேர் நிறுத்துறாங்க பாருங்கள். அந்த இடத்துல பாயிண்ட் சரண் எகிரிச்சு. அண்ட் திரும்பவும் ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க, அதில் ஒரு 2 பாயிண்ட் கிடச்சி. அதில் சோம்பீர் அண்ட் ஜஃபர் தானிஷ் பிடிச்சது. 10-11 ஆயிடுச்சு ஸ்கோரு. அப்புறம் இந்த தேர்டு சூப்பர் டேக்கல் தான் அவங்களுக்கு ஃபெயில் ஆச்சு. அயான் அண்ட் சுனிலும் மஞ்சித்தும் நினைக்கிற இருந்தது. அயான் வந்து அவுட் பண்ணார் அவங்கள, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க 16-12 பாட்னா லீடுக்கு வந்துச்சு 16-12. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் பாட்னா 1 பாயிண்ட் தான் லீடு 10-9. 20வது நிமிஷம் 21-24 3 பாயிண்ட் லீடுக்கு யூ மும்பா போயிடுச்சு. 30வது நிமிஷம் 30-28 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். கடைசியில் 42-40 அந்த 2 பாயிண்டில் தான் ஜெயிச்சதே அவங்க. அப்புறம் அந்த அஜித் சௌஹான் அப்போ சூப்பர், 3 பேர் அவுட் பண்ணாருங்க. அப்போ சரண் அவங்க பாயிண்ட் ஏறதுக்கு காரணம் அந்த அஜித் சௌஹான்றோட பர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணாப்பில்ல, யங் பிளேயர் தான், நியூ யங் பிளேயரு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி கடைசியில் டெசிஷன் ஈவன் நாங்கள் 1 பாயிண்ட்டோ இன்னமும் இருக்கும்போது காமெடேட்டராக சொன்னால் நான் நினச்சேன்னா சுனில் ஈஸியாக போனஸ் கொடுக்குறாரு. 49 செகண்ட் தான் இருந்தது, லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க 1 பாயிண்ட்டு. இப்போ அடுத்தது நீங்கள் போனோம், அவர் ஏன் அப்படி பண்ணார்னா அங்கே 2 பேர் இருக்காங்க, இவர் அனுப்புகிறாரு போய் ஆல் அவுட் போனார், ஆல் அவுட் பண்ணார். அங்கே 1 பாயிண்ட் சந்தீப் அவுட் பண்ணது இல்லாமல் ஆல் அவுட் வர ஆனாங்க. 40-42 ஆகிட்டு ஜெயிச்சிட்டாங்க வரட்டான்ட்டுன்னு. அண்ட் இதுதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, கேப்டனோட அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அஜித் 1 பாயிண்ட் எடுத்தார் அந்த லாஸ்ட் மொபைலில். அப்புறம் யூ மொபா போய் அவுட் ஆனாங்க. அப்புறம் திருப்பி அஜித் வந்து பாயிண்ட் எடுத்தார். இப்படி தான் அந்த கடைசி லாஸ்ட் 1 மினிட் ட்ராமா நடந்தது பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் மொத்தத்தில் அது நடந்தது. அஜித் மேன் ஆன் மிஷன் அப்படின்ற ஒரு காமெண்டேட்டர், ஆமாம் மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் மாதிரி பிரமாதமாக விளாட்றாங்க அவங்களாம். நம்ம தான் என்னன்னு தெரியல, போங்க கேப்டன்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் ரைட். இதுவே ரொம்ப வளவலன்னு போயிருக்கு, நிறைய இருக்குது விஷயம் பேசுது. இதோட இதை முடிச்சுக்கிறேன். அண்ட் ஆல் அவுட் கடைசி நேரத்தில் ஆனது, ஆல் அவுட் முதல்ல ஆனால் தப்பிச்சிக்கலாம் நீங்கள். கடைசி நிமிஷம் ஆல் அவுட் ஆனால் மேட்ச் காலி தான். அதாச்சு. இப்போ யூ மும்பா பேட் பாட்னா 42-40. உங்களோட கருத்து எதுவும் சொல்லுங்கள். பொறுப்பாத்திரம் பேருக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.